ஒருத்தன் யார்ட்டு நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா, ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருவம் இல்லை. உடனே என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நான் ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு, தெரு நம்பர், வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பிடுதான் அப்படின்னு சொல்லி, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோம்னா, ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும், சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தார், மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான், வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான், அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை அறிவுரை, இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா, நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான், அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோட எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும், அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. காலை நேரம் கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக, என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம், அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார், எங்க பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமா அப்படின்னு, என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்க பேச்ச கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பிச்சோம், நீங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார், இப்ப பாருங்க உங்ககிட்ட சுலபமா பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யாரு சார் இவ்வளவு வேகமா நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவா நடங்க அப்படின்னும், நீங்க நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமா நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னாரு அவர். இன்னமும் லேசா மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னா கூட இவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. சங்கீத வித்வான்கள்ல பல வகை உண்டு, சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது, அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை பேராசிரியர் கல்கி. ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையெல்லாம் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம்,
கான பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோல குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போ கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறெங்கு எவரிடம் போகும் ஐய இனி அதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடி தானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்துல உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருக அங்க வஸ்திரம், வாயில வெத்தலை வாசனை புகையில, காதுல வைரக்கடுக்கன், கழுத்துல தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்துல, இவ்வளவு பந்தாவோட வர்றார் கச்சேரி கேட்கறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசிச்சு முடிச்சதும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்க தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்கறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசிச்சு முடிச்சதும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்கிறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்கிறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிய, இப்ப ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதுகுல ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா. ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை, ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்ம கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பா இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியா இருந்தா கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுகிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்பவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுகிட்ட போய் குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டே அது தலையில தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டுனா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியா நினைச்சிரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தலையில தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க, கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும், அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க, அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா, துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சு பார்க்குதுன்னு வச்சுங்க,
நாமளும் அதை முறைச்சு பார்க்க கூடாது. நாம வேற பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமா இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியா நேரா நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனா அல்லது பயந்து போனா அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிக்குதுன்னு வச்சுங்க, அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்க விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற நினைப்புல தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா கால போக்கல அது ஒரு மாதிரி ஆயிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால சின்ன குழந்தைகளை தனியா நாயோட விளையாட விடக்கூடாது. ஆக கூடி நாயை பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பா சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சார். அவங்க வீட்டுல கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிடுறத முறைச்சு பார்த்தது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சு பாக்குது உங்க வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டுல யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சு பார்க்கும் அப்படின்னாரா அவர். ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண் முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னும் மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணரமாட்டான், ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார்,
காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னேன். சார், நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னேன். உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார். அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில், உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போகிறதில்லை. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க, அங்கங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருவோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க.
கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்கார்ந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம் இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2 தீர்மானம். 3 தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது, பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது, பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோவில கட்டிக்க வேண்டியது, இதுதான் 3 தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4வதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறது இல்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டு விடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருந்துதான், எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில எதுவும் இல்லாம ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமா தனியா உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்ன வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ள உறுதியா தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரது இல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் அப்படின்னாராம். அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர், இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வாங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்யறதுக்காக இருந்தது ஊராவும் கொடுத்துட்டாரு, இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை, 8 முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோட இருக்குது. கடைசியா அதைதான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டிருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமா நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டி 2 கழிச்சார், 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு, மீதி 4 முழத்தை தன்னோட இடுப்புல கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடைவீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜரிகை இதெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்காரு, ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜரிகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான், அப்படின்னா ஒன்று செய்ய, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான், கொஞ்சம் இருங்கிட்ட வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார், கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டுருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு 2-3 அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுப்புன்னு கழிச்சு விட்டுது, வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார், தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில இருக்கு. இப்ப அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கிவிட்டது அப்படின்னு நினைச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டதுன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறிய, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன, இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான், அந்த
அந்த வழியா வந்தவர் ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாராம். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறான். எப்ப தொலைஞ்சவருன்னு கேட்டாராம் அவரு. அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு இவன். ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ ஒரு ஓவியர் இருந்தாராம், அவருக்கு ஒரு ஆசை ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர் வீட்டையே கொண்டுட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும், இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடிச்சார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடர்றார் அப்படின்னு யோசிச்சாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களே தொடறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேற யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம், அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான், இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு ஆகலாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான், அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது, மகா கஞ்சன், காசை கையில் எடுக்கவே மாட்டான், எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாகிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்கே போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில் குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்கே குளிச்சா அங்கே குளிச்ச பலம் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால இவன் என்ன பண்ணான், ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான், அங்கே யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறவிட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்துல இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள்,
நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லி கொடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளிச்சாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுகிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ள நுழைய ஆரம்பிச்சார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க அதை வரேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவி கிட்டத்தில் கூப்பிட்டான், இதை பாரு ஜன்னி கண்டு நான் இறந்து போட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆடு என்ன விடமாட்டான் போல இருக்கு, அதனால ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரை விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டுக்குள்ள இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரிச்சார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வரவனும்னா கேள்த்தாரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்குறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியா கேட்டான், நீ எப்பதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுமா, வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு நானும் அவன். அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு நானும் இவன். அதனால என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு நானும்.